பாடக்கூடிய பாட்டு மாதிரி இருக்கு. இது பயங்கரமா இருக்கு, வரிகள் எல்லாமே பயங்கரமா இருக்குங்க, செம்ம வரிகளாக இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. அதுவும் டி வாய்ஸ்ல கேட்கும்போது ரொம்ப செம்மையா இருக்கு. மியூசிக் அனிருத் வேற மாதிரி சம்பவம் போட்டிருக்காரு, செம்மையாக இருக்குது. அந்த ஒரு வாய்ப்பு கொடுக்குது. அந்த இந்த நான் சொ என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வர பாட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது அவர் வந்து யாரையோ வீடியோ கிளிக் பண்ண அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஜெயிலர் படத்துலேருந்து தேர்ட் சிங்கிள் வந்துருச்சிங்க ஜுஜுபின்னு சொல்லிட்டு. யார் பாடியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தி அவங்க தான் பாடியிருக்காங்க. அவங்க வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு முன்னாடி பாடின சால்பட்டாபுரம் இல்லை, நீயே ஒளி நீயே வழி, அந்த பாட்டாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து மைனர் வேட்டி கட்டி, அதுவும் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த பாட்டு குக்கு பாட்டு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி அவங்க வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து அவங்களுடைய வாய்ஸில் தான் ஜுஜுபின்ற தேர்ட் சிங்கிள் ஜெயிலர்லேருந்து வந்திருக்கு. அதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 3, 2, 1 வந்து கிளைமாக்ஸ் பாட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் வேட்டைக்கு போகிறதுக்கு முன்னாடி வரக்கூடிய பாட்டு மாதிரி இருக்குது. இது பயங்கரமாக இருக்குது, வரிகள் எல்லாமே பயங்கரமாக இருக்குங்க, செம்ம வரிகளாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. அதுவும் டி வாய்ஸில் கேட்கும்போது ரொம்ப செம்மையாக இருக்குது. மியூசிக் அனிருத் வேற மாதிரி சம்பவம் போட்டிருக்காரு, செம்மையாக இருக்குது. அந்த ஒரு வாய்ப்பு கொடுக்குது. அந்த இந்த நான் சொ என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வர பாட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது அவர் வந்து யாரையோ ஏதோ செய்ய போகிறாரு, அதுக்கான பாட்டாக இருக்குது. வரிகள் எல்லாமே அப்படி தான் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. மியூசிக் செம்மையாக இருக்குங்க. அது இடையில் வந்து இந்த பாட்டு தலைவர் காட்டின விதம் ரொம்ப நல்லா இருக்குங்க. மியூசிக் வந்து இந்த குக்கு பாட்டு வந்தது பார்த்திங்களா, ஃபஸ்ட்டு பிஜிஎம் அந்த மியூசிக் இதில் கொஞ்சம் லேசாக ஆட் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. அப்புறம் வந்து
தலைவரை வந்து அந்த ரெட்டு அந்த பிளாக்குன்ற காட்டின விதம் பயங்கரமாக இருக்குது, செம்மையாக இருக்குங்க. அப்புறம் கத்தி எடுக்கிறதா இருக்கட்டும், அப்புறம் வந்து அவர் ஏதோ பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே பயங்கரமாக ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பாட்டு வந்தது, தரமான பாட்டாக இருக்குது. தேர்ட் சிங்கிளு இன்னும் அது மட்டும் இல்லாமல் வேறு ஒரு 28ஆம்தேதி வந்து ஆடியோ லான்ச் நடக்க போகுது ஜெயிலருது. அதில் ஏதாச்சும் ட்ரெய்லர் வரும் இல்லை டீசர் வருமானு பார்ப்போம். நான் ரொம்ப வெயிட்டிங் டீசர் ட்ரெய்லருக்காக நான் ரொம்ப வெயிட்டிங். இப்போ இந்த பாட்டு தேர்ட் சிங்கிள் பயங்கரமாக இருக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை மோட்டிவேஷன் பண்ணுங்கள். பாய்.